ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா செஞ்சி அடுத்த ஒலக்கூர் என்ற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு மலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முருகர் தான் அந்த மலையில் இருக்காரு. ரொம்ப அழகான மலை, அது மட்டும் இல்லாமல் அந்த மலைக்கு பசுமலை என்ற ஒரு பேரும் இருக்குது. ரொம்ப அற்புதமான மலை, அந்த மலையை சுற்றி நிறைய அற்புதங்கள் நிறைந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை விநாயகர் இருக்காங்க. ஏன்னா அது ஒன்று சுயம்பாக வந்தது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று பிரதிஷ்டை பண்ணுறது, அதெல்லாம் அடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்து அந்த மலை ஃபுல்லுமே மூலிகை மலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க கூடு விட்டு கூடு பாயும் முனிவர் அங்க வாழ்ந்ததாகவும், அங்கேயே அவருடைய சமாதி எல்லாம் அங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முருகரே சிறப்பு வாய்ந்த ஒரு முருகர், அது ஒரு வரலாறும் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அங்கதான் போய் பார்க்க போறோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மலையை நம்ம போய் பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்க போகுது, நானும் எக்ஸைட்மெண்டா இருக்கேன். வாங்க அங்க போய் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும். எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்களா, இதுதான் முருகர் கோயில். ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு பொலிவாக ஒரு அழகாக இருக்குது. மழை பெஞ்சதுனால பச்சை பசுன்னு இருக்கிறதுனாலயா, இல்லை இந்த கோவிலோட அழகே அப்படி தான் தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்க போகிறோம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும். மேலே போய் பார்ப்போம், வாங்க போகலாமா. மேலே ஏறி வந்தோம்னா விநாயகர் கோவில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரன் கோவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோவில்லாம் இருக்குது, அந்த கோவிலுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி விநாயகரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது இரட்டை விநாயகர்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்று சுயம்பாக வந்தது, ஒன்று பிரதிஷ்டை பண்ணது. அதுக்கான வரலாறு நான் போகிறப்ப சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த விநாயகரை பார்த்துருவோம். அப்படியே விநாயகர் கோயிலுக்கு உங்களுடைய ரைட் சைடில் பார்த்தோன்னா இங்கே நவகிரகம் இருக்கும். நான் அதை காமிக்கிறேன், பார்த்துட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சுவோம். இதுக்கப்புறம் மேலே போகும்போது எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டு விநாயகர் அப்புறம் சனீஸ்வர பகவான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் மேலே போகிறதுக்கு 410 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 410 படிக்கட்டு ஏறதுக்குள்ளே இந்த மலையோட சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாறு இருக்குது, அதுவும் அற்புதமான ஒரு வரலாறு. அது போகிறதுக்குள்ளே நான் 1 by 1 சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன். அதனால் அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். வாங்க போய் மேலே போகலாம். இந்த கோயிலோட விநாயகர்லேருந்து ஆரம்பித்தோம். விநாயகர் எப்படி இங்கே வந்தது, அது இரட்டை விநாயகர் எப்படி வந்தார், அதுக்கான ஒரு சின்ன வரலாறு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமாக இருக்கும். அது என்னென்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி சலவைத்தோட இதுக்கு பின்னாடி ஒரு ஏரி மாதிரி இருந்திருக்கு. ஏரியில் துணி துவைச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, மரணம் வந்து துணி துவைக்கும் போது அந்த தண்ணியெலாம் குறைஞ்சிருக்கிறப்ப அந்த தண்ணி பக்கத்தில் தானே கல்லை தூக்கி வைப்பாங்க. அதனால் அந்த கல்லை தூக்கி அங்கே வைக்கும்போது அதுக்கு பின்னாடி விநாயகர் சிலை ஒன்று இருந்திருக்கு. அப்படின்னா விநாயகர் சிலை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்படுறது, இத்தனை வருஷமாக நான் இந்த விநாயகரோட முதுகில் தான் துணி துவைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாகி அந்த ஊரில் போய் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. எல்லோரும் கூட்டின்னு வந்து அந்த விநாயகர் கொண்டு வந்து இந்த முருகர் கோயிலில் ஆல்ரெடி ஒரு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூடவே இந்த விநாயகரையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. இது ரெண்டு விநாயகர் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே வந்து இந்த ரெண்டு விநாயகருக்கு முன்னால் ரெண்டு இரட்டை பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகருக்கான ஒரு வரலாறு இதுதான். வாங்க அடுத்து போயிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கான வரலாறு இருக்குது, கோவிலுக்கான வரலாறு இருக்குது, ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் முனிவர்லாம் வசித்தார், அவர்லாம் இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு இதுக்குன்னு இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். இதோட அம்சங்கள் என்னென்ன அதெல்லாம் 1 by 1 மேலே பார்ப்போம். வாங்க போகலாம்.
அடுத்தது என்னன்னா, இந்த மலையை பத்தி சொல்லி ஆகணும். இந்த மலையில இருக்கிற எல்லா செடியும் ஒரு மூலிகை மலைன்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு அப்படின்னு மட்டும். இந்த மலை ஒரு மலை மட்டும்தான் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவும் மூலிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் முருகரும் இருக்காரு. இப்போ நம்ம அவர் தான் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு தான் அடுத்தது மேலே போக போகிறோம். நாங்கள் போய் பார்ப்போம் ஆஞ்சநேயரை. இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தோம். ஆஞ்சநேயர் கோயில் அடுத்தது பின்னாடி பார்த்தா ஒரு குகை இருக்கு. இது யார் குகை அப்படின்னு பார்த்தா, கடைசாமி அவர் ஒரு சித்தர் இருந்தார், அவரோட குகை தான் இது. அவரோட பற்றி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா அவர் அடிக்கடி இங்கே தான் தியானம் பண்ணிட்டு இருப்பார். அவர் கூட ஒரு சிஷ்யன் ஒருத்தர் இருந்தார். சில நாட்கள் அவர் எப்படின்னா ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு காலைல தான் வருவார். அந்த மாதிரி போகும்போது அவருக்கு ஒரு டைம் சாயந்தரம் போக முடியல, தலைவலி தலை சுத்தல் வந்தனால மயங்கி இங்கே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் மயங்கி விழுந்தோடனே சித்தர் நடுராத்திரியில் என்ன பண்ணியிருக்காரு, நீ ஏந்து போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சித்தர் மேலே அந்த கூட வேலை செய்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை ஏதோ டவுட் இருக்குது அப்படின்றது காரணத்துக்காக அவர் இங்கேயே எங்கே மறைஞ்சிருக்காரு. மறைஞ்சிருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர் இங்கேயே இருந்தார். அதுக்கப்புறம் நடுராத்திரில என்ன ஆயிருக்குன்னா, சித்தருடைய கை கால்கள்லாம் தனித்தனியாக இருக்க பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பதட்டம் ஆகிட்டு ஏதோ ஆயிடுச்சு போல், யாரோ வெட்டிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து படபடன்னு ஓடி போய் ஊர் மக்கள்லாம் இட்டுன்னு வரும் இட்டுன்னு வந்திருக்காரு. இட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிஷியம் பார்த்து, சிஷியம் மட்டும் அதிர்ச்சி ஆகலை, அந்த ஊர் மக்களும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த சித்தர் நார்மலாக தவம் பண்ணுற மாதிரி இருந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே ஊர் மக்களும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க, சிஷியனும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதை பார்த்துன்னு அதுக்கப்புறம் அந்த சித்தருக்கு ரொம்ப சக்தி உள்ள சித்தர் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அஷ்ட சக்தி கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு சக்தியும் அவர்கிட்ட இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் கூடு விட்டு கூடு பாயும் சக்தியும் அவர் கூட இருந்ததாகவும் இந்த ஊர் மக்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த சிஷியரும் அவருக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி உணர்ந்திருக்காங்க. ரொம்ப நாள் இங்கே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லலிதானந்தா சித்தர் தான் அதுக்கப்புறம் இங்கே தவம் இருந்த ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ யாரும் இல்லை, வெறும் எம்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அதை போய் உள்ளே போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சொல்கிறோம். வாங்க போகலாம். இதுதான் அந்த குகை. இப்போ பார்த்தோம்னா வெறும் தண்ணியாக ஓழுவுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு, இந்த இடத்துல தான் அவர் தவம் செஞ்ச இடம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அங்கே மட்டும் தனியாக செஞ்சுட்டாலும் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே எல்லாம் அழகாக உட்கார்ற மாதிரி. இது எதுக்காக இப்போ வச்சுருக்காங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்காக, ஒரு அமைதியாக ஒரு தியானம் பண்ணுறதுக்காக ஒரு இடமா இதை அமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு இடம் இது. சின்னதான ஒரு குகை. இப்போ ஃபுல்லாக மண் பாறை இது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தவம் செய்கிறதுக்கு ஒரு அமைதியான ஒரு பிளேஸ் இது அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி விளக்கேற்றி எல்லாம் பூஜை பண்ணிட்டுருக்காங்களா. செவாங்க அடுத்து அப்படி போய் பார்த்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அந்த குகையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக இது பாதுகாக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். வாங்க இப்போ அப்படியே கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும். நாங்களும் இன்னும் கோயில் வருதான்னு பார்க்குறோம், வரமாட்டேது. சரி, போயிட்டு எதாக இருந்தால் சொல்கிறோம். வாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த முருக கோயில் தான் இருக்கு. முருக கோயிலை பத்தின ஒரு வரலாறு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே கோவில் சிலை இல்லவே இல்லை, ஒரே ஒரு வேல் மட்டும் தான் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 300 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊர் ஜமீன்தார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பத்தியா, நாட்டாமா இவங்க மாதிரி, அவங்க தான் இந்த கோவில ஃபர்ஸ்ட் அதனது வேல் மட்டும் இருந்திருக்கு. வேலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு சிலையா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 300 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேல் மட்டும் தான் இருந்திருக்கு. ரொம்ப அழகான ஒரு கோவில். இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேலே போய் கோயிலை காமிக்கிறேன். காமிச்சிட்டு உள்ளே எப்படிலாம் இருக்குது எல்லாத்தையும் ஒன் பையனா காமிக்கிறேன். வாங்க மேலே போயிட்டே இருக்கலாம்.
உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்களா கோயிலோட மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேலே போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குருக்கள் போனார், ஏன்னா பூஜை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன்னு அவருக்கு போயிட்டாரு. டைம் இருந்தால் இது முன்னாடியே நீங்கள் காலையில் வந்தால் கூட காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மீதியெல்லாம் ஓப்பனில் இருக்கும், மூலவரை எங்களால் காமிக்க முடியுமான்னு தெரில. ஆனாலும் மேக்ஸிமம் முடிஞ்சால் காமிக்கிறோம். அவர் என்ன சொன்னார், நீங்கள் எடுக்காதீங்க மூலவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்களும் மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம் இதுக்கப்புறம், ஏன்னா அவங்களே விட்டால் மட்டும்தான் எடுப்போம். இப்போ அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் மூலவர் எடுக்க மாட்டோம். மீதியெல்லாம் இருக்குது, நீங்கள் இப்போ பார்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மேலே மீதி எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம், மூலவர் மட்டும் எங்களால் காமிக்க முடியாது. அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன்னு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது நான் பார்த்துட்டு. அதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் முருகர் கோயில் மேலே. அதனால தான் இப்போ நாங்கள் எக்ஸைட் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டமாக தான் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்றத மேலே வந்திருக்கோம். சரி வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஓவராலாக சுற்றி முடிச்சிட்டோம், நாங்களும் பார்த்துட்டோம், வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதோட வந்து ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கும். ஏன்னா இப்போ அது கொஞ்சம் வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எதனா ஒரு ப்ராப்ளம்லாம் உடனே அதை சரி பண்ணிவிட்டு எல்லா வேலைப்பாடும் நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கோவில், தாராளமாக நீங்கள் வரலாம், ரொம்ப சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே முருகர் இருக்காங்க, வள்ளி தேவனார் ரெண்டு பேர் இருக்காங்க, ரொம்ப அற்புதமான ஒரு மூலவராக இருக்குது அது. நீங்கள் வந்தீங்கன்னா தாராளம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலையிலே வந்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்த டைமில் தான் கொஞ்சம் இருக்கும், அது எல்லாம் ரெகுலராக கோயில் திறந்தே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மலையாக இருக்கும் இது, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கோவில் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை திருவோடுன்னு சொல்கிறாங்க, அந்த இரட்டை ஒட்டி இணைந்த இரட்டை திருவோடு, அது வந்து இந்த கோவிலுடைய மிக சிறப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சன்னதி மூடி இருக்கிறதுனால எங்களால் காட்ட முடியல, அது உள்ளே வந்து தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மயூரர் சாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் நாகத்தை கையில் வச்சுக்கிட்டோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு நாகத்தை கவிக்கிட்டோம். அந்த ஒரு சாமியும் வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே தான் இருக்கிற மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கா நோயினா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நோய்க்கு தீர்க்கக்கூடிய அரிய வகை மூலிகைகள் எல்லாமே இந்த மலையை சுற்றி வந்து நிறையவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு ஏன் பசுமலைன்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தேவர்கள் எல்லாம் வந்து பசு உருவில் வந்து இங்கே இருக்கிற முருகனை வந்து வழிபட்டு போனதுனால தான் இந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசுமலைன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மலை. லொகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.